இன்னைக்கு நாம வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளா எந்தவித எக்ஸ்ட்ரா டூல் இல்லாம வீட்டில இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் சவர்மா எப்படி சேர்ந்து வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு அட்டகாசமா இருக்க போது வாங்க நம்ம சிக்கன் சவர்மா எப்படி சேர்ந்து பார்க்கலாம். ஒரு கிலோ மைதா மாவு, ஒரு கிலோ போன்லெஸ் சிக்கன் வச்சு இருபத்தி நாலு பேரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் சவர்மா ரோல ரெடி பண்ண போறோம். இந்த சிக்கனை நல்லா நெஞ்சு பீஸால ஸ்லைஸா வெட்டி வாங்கிக்கங்க. ஒரு மூணு மசாலா ஐட்டம் மட்டும் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். அது என்னென்ன அடுத்து எடுத்து சொல்றேன். இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைகளில் ஒரு சில மச
போட்டுக்கலாம். கடைசியாக சோயா சாஸ் நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றி தேவையான உப்பு போட்டு பிரட்டி சிக்கனை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த சிக்கன் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ஊறட்டும். கடையில் நம்ம சவரம் வாங்கும்போது சிக்கன் ரோல் அப்படியே தந்தூரி பண்ணி அதை கட் பண்ணி சீவி தருவாங்க. அதே சுவையில் நாம் தந்தூரி மசாலாவை ஆட் பண்ணி தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சுட போகிறோம். நாம் பண்ணுற மாதிரி அப்படியே செஞ்சிங்கன்னா கடையில் சாப்பிட்ற சுவையில் சவரமா நீங்களும் செய்யலாம், அட்டகாசமாக இருக்கும். இப்போ அப்படியே தொடர்ந்து பாருங்க. இப்போ சவரமா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல பொடிசா விட்ட முட்டைக்கோஸ் 400 கிராம், அடுத்து ஸ்லேஸ் பண்ண 200 கிராம் பெரிய வெங்காயம், அப்புறம் 2 கொடப்பழகாவை சேர்த்துக்கலாம், அடுத்து துருவி வச்ச கேரட் 2, அப்புறம் ஸ்லைஸாக வெட்டின நார்மலான வெள்ளரிக்காய் 2, இப்போ 2 எலுமிச்சம்பழ சாறை ஊற்றிக்கலாம், கடைசியாக தேவையான பிளாக் சால்ட்டை போட்டு பிரட்டி ஊற வச்சுக்கலாம். பிளாக் சால்ட் அப்படின்னா ஹிமாலயாஸில் இருந்து சோடியம் கம்மியாக ஹெர்பல் மினரல்ஸ் அதிகமாக ஆட் பண்ணி தயாரிக்கப்படுற உப்பு தான் பிளாக் சால்ட்டு. நார்மல் சால்ட்டுக்கும் பிளாக் சால்ட்டுக்கும் வித்தியாசமே, நார்மல் சால்ட்டில் சோடியம் அதிகமாக மினரல்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் பிளாக் சால்ட்டில் சோடியம் கம்மியாக மினரல்ஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் சால்ட் கிடைக்கலன்னா நார்மல் சால்ட்டையே பயன்படுத்தி தோசைகளை வச்சுக்கலாம். சிக்கன் பொறிக்க தேவையான கடலெண்ணெய், இப்போ சிக்கன் ஸ்லைஸை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 2 பக்கம் வேக வச்சு எடுத்தால் போதும். அவ்வளோதான், சிக்கன் ரெடி. இப்போ எடுத்துடலாம். சிக்கனை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நேரத்தில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். மைதாமாவு 1 கிலோ, தேவையான உப்பு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், தேவையான தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ மேலே லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து சவர்மா மசாலாவை எடுத்துக்கோங்க. இதில் ஸ்லைஸ் பண்ண 2 தக்காளி விதை இல்லாமல் சேர்த்துக்கோங்க, அப்புறம் வரமிளகா விதை 2 டேபிள்ஸ்பூன். இப்போ சிக்கனை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து சாட் மசாலா கடையில் கிடைக்கும், அதில் 2 டேபிள்ஸ்பூன். கடைசியாக மயோனைஸ் 600 கிராம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மயோனைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வாங்க. 600 கிராம் மயோனைஸ் செய்ய ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. முதல்ல 6 முட்டை, அப்புறம் 9 பூண்டு பல்லு, அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் முழு மிளகு, இப்போ 3 டேபிள்ஸ்பூன் சீனி, அப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி அரைச்சிக்கலாம். கட்டித்தன்மை வர்றதுக்கு 300 கிராம் ரீஃபண்ட் ஆயில சேர்த்து திரும்பவும் அரைச்சிக்கலாம். இப்போ இதில் திரும்பவும் 100 ml ரீஃபண்ட் ஆயில ஊற்றி 3 எலுமிச்சம்பழ சாறை ஊற்றி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், ஹோம் மேடு மயோனைஸ் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ண 600 கிராம் மயோனைஸை சவர்மா மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சவர்மா மசாலா ரெடி. இப்போ நம்ம செஞ்ச மயோனைஸ் கடைகளில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். மயோனைஸுடைய கெட்டித்தன்மை எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஆயில மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கங்க. முக்கியமாக இதில் ஆட் பண்ண எண்ணெய் வாசம் இருக்கக்கூடாது, ரீஃபண்ட் ஆயில அல்லது ஆலிவ் ஆயில ஆட் பண்ணிக்கங்க. இப்போ 1 கிலோ மைதா மாவில் 20-22 உருண்டை பிடிச்சி வேலிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றாம தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துக்கலாம்.
தான் இப்ப பட்டர் பேப்பர் விரிச்சு அதுக்குள்ள ரொட்டியை வச்சு மேல சவர்மா மசாலாவை ஆட் பண்ணி அப்படியே ஒரு சுருட்டு சுருட்டு ஒரு கடி கிடைச்சோம்னா அடடா சுவையான சிக்கன் சவர்மா ரெடி. பட்டர் பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று விரிச்சுக்கலாம், மேல ரொட்டியை வச்சுக்கலாம், இதுக்கு மேல தேவையான அளவு சவர்மா மசாலா, அவ்வளவுதான். இந்த அளவு போதும், இப்ப ரோல் பண்ணிக்கலாம். சவர்மா அட்டகாசமான டேஸ்ட்ல இருந்து நீங்க கடையில சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் அந்த அளவுக்கு செம்மையா இருந்து. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்க, மக்கள் பேச ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் அடுத்த வீடு சந்திப்போம். பை.